வணக்கம் மக்களே, வெல்கம் டு மீம் ரியாக்ஷன். டேக் த ரிஸ்க் ஆர் லாஸ்ட் த சான்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கப்பல் எங்கே பாதுகாப்பாக இருக்கும் சொல்லுங்கள், கடல்லையா இல்லை கரையிலையா? 100% கரையில் தான். ஆனால் பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி ஒரு கப்பலை கட்டினது அது கரையில் சேஃபாக இருக்கிறதுக்கா சொல்லுங்கள்? கடலில் அதுக்கு பல ரிஸ்க் இருக்குது. கிளைமேட்டிக் சேஞ்ச், பனிப்பாறை, பெரிய பெரிய அலைகள், இந்த ரிஸ்கெல்லாம் அது எதிர்கொண்டால் தான் அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பர்பஸை அடைய முடியும். இதே மாதிரி தாங்க மனுஷ வாழ்க்கையும். எப்போ அவனோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுக்கிறானோ அப்போதான் அவன் வாழ்க்கையோட பலன் அடைய முடியும். ஸோ டேக் ரிஸ்க் ஆர் லாஸ்ட் த சான்ஸ். எ நெகட்டிவ் மைண்ட் வில் நெவர் கிவ் எ பாசிட்டிவ் லைஃப். ஒரு எதிர்மறையான எண்ணத்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியாது. அட, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என்ன தான் நீங்கள் கருவேலை மரத்துக்கு தண்ணி, நைட்ரஜன், பொட்டாசியம் எல்லாத்தையும் போட்டாலோ அதில் மாம்பழமோ வாழைப்பழமோ காய்க்க போகிறதில்ல. என்ன தான் நீங்கள் மாமரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டாலும் அதில் என்னமோ முள் வர போகிறதில்ல. நம்ம மைண்டுன்றது மரம் மாதிரி, அது கருவேலமாக இருந்தால் வாழ்க்கை முள்ளாக தான் இருக்கும், அது மாமரமாக இருந்தால் மாம்பழம் மாதிரி வாழ்க்கை சுவையாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் மைண்ட் வில் நெவர் கிவ் யூ ஏ பாசிட்டிவ் லைஃப். சார் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் ட்ரீ, அதாவது நான் முன்னாடி வீடியோவில் சொன்னல நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்த மாதிரின்னு, அந்த ஆப்பிள் இந்த மரத்துல இருந்தா விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட கிராவிட்டி கண்டுபிடிச்சி 350 வருஷத்துக்கு அப்புறமும் வூல்ஸ் ஆஃப் மானர் அப்படின்ற இடத்துல இங்கிலாந்துல இன்னும் இந்த மரம் இருக்கு. மனுஷனோட அறிவியல் அறிவுல ஏதோ ஒரு மூலையில இந்த மரத்துக்கு எப்பவுமே ஒரு பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். வாங்க நெக்ஸ்ட் மீமை பார்ப்போம். நெவர் எவர் லெட் டெக்னாலஜி ரூயின் யுவர் பிரெயின். இந்த மீமை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா மூளைய மொபைல்ல போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். பின்னாடி வேற சீவல் சீவலா கொட்டிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை நல்லா பார்த்த பிறகுதான் தெரியுது, எங்கள் அம்மா கேரட்டை பொடியாக சீவறதுக்கு தட்டு மாதிரி ஒன்று தருவாங்க. இங்கே அந்த தட்டு மாதிரி ஒன்று நம்ம மூளையை சீவிக்கிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோன் தான். உண்மைதாங்க, இது நம்மள முக்கால்வாசி பேருக்கு பொருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் யூடியூப், அப்புறம் வாட்ஸ்அப்பு, மறுபடியும் ஃபேஸ்புக்கு இப்படின்னு நம்மளோட ஒரு நாளில் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இதிலே செலவாகுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை செலவு பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை முன்னேறும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ நெவர் எவர் லெட் டெக்னாலஜி ரூயின் யுவர் பிரெயின். உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும், அதை எடுக்கிறதும் விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.